Hello friends, welcome back to Civil Tamil. AutoCAD last video la polyline pathi paathom. Indha video la circle types paakalam. Video ku la porathukku munadi channel subscribe pannadhinga, subscribe pannikonga. Okay, first paathom appadina circle ku shortcut key C. Okay, la C enter. Okay, la ipa paathinga appadina C enter kuduthu neenga open pannikalam illa appadina home tab la circle la poi select pannikalam. Okay, la இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, அதாவது ரேடியஸ் டயாமீட்டர் பேஸ் பண்ணி இருக்கும், பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா, இதில் இப்போ நான் வந்து சென்டர் ரேடியஸ் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் ஆயிடும். ஓகேவா, இப்போ நான் சென்டர் டயாமீட்டர் கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்தே சூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கே கீழே அந்த ஏரோ கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கிறது இல்லை, இங்கே மேலேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல் ரிப்பீட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் நான் இப்போ டேன் டேன் ரேடியஸ் கொடுக்குறேன் அப்படின்னா டேன் டேன் ரேடியஸ்க்கு அந்த டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிஃபால்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ரேடியஸ். ஓகேங்களா, சென்டர் ரேடியஸ் அப்படிங்கும்போது அதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டும் ரேடியஸும் கொடுக்கணும். ஓகேவா, சென்டர் பாயிண்ட்டு கொடுத்துட்டேன். அடுத்து ரேடியஸ் கீழே கமெண்ட் பேரில் உங்களுக்கு கட்டுதா ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா, டென் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரேடியஸ் டென் கொடுத்துருக்கேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக டயாமீட்டர் 20. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்டர் டயாமீட்டர் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். டயாமீட்டர் அப்படிங்கும்போது இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம ரேடியஸ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக டயா எடுத்துக்கிச்சு, ரெண்டாவது இதில் நம்மளே டைரெக்டாக டயாமீட்டர் கொடுத்தோம். ஓகேங்களா, இப்போது சென்டர் அந்த டைரெக்டாக டயாமீட்டர் 20 கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சர்க்கிளும் சேம் சைஸ் தான். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 பாயிண்ட். ஓகேவா, 2 பாயிண்ட் அப்படின்னா இப்போ ரெண்டு சர்க்கிள் இருக்கு. ஓகே, 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு இது ஒரு பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இது. ஓகேங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில சர்க்கிள் கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 பாயிண்ட். 3 பாயிண்ட் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸு, 1 இந்த சர்க்கிளோட பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, இது தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா, இதுதான் 3 பாயிண்டில் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டேன் டேன் ரேடியஸ். ஓகே, டேன் டேன் ரேடியஸ் அப்படின்னா 2 பாயிண்ட்டு ஒரு ரேடியஸ். ஓகேவா, இது ஒரு டேனு, இது ஒரு டேஞ்சன்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரேடியஸ் கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கிரியேட் ஆகும், அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணி சர்க்கிள் கிரியேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டேன் டேன் டேன், 3 டேஞ்சன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போது 3 டேஞ்சன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது நான் இந்த 3 சர்க்கிளுக்கு இடையில் கிரியேட் பண்ணுறேன், இது ஒரு பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு இங்கே தேர்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டுக்கும் இடையில் ஒரு குட்டி சர்க்கிள் கிரியேட் ஆகிருக்குல்ல, இதுதான் டேன் டேன் டேன். ஓகேங்களா, இதுதான் சர்க்கிளோட டைப்ஸு. இது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு சென்டர் ரேடியஸ் இல்லைன்னா சென்டர் டயா இதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது முக்கியமாக பார்த்துக்கோங்க. கீழே இருக்க டைப்ஸும் மெக்கானிக்கல் டயக்ராம்ஸ் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.